Hi friends, welcome to 85. இன்னைக்கு கோதுமை பாயசம் அண்ட் கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோதுமை பாயசத்துக்கு ஒரு கப் முழு சம்பா கோதுமையை ஒரு பவுல்ல போட்டுக்க போறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் சோக் பண்ண போறேன். ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா ஊறெடுத்து தண்ணியை ட்ரெயின் பண்ணலாம். தண்ணி ட்ரெயின் பண்ணியாச்சு, நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை ஒரு மிக்சி ஜார்க்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறேன். இப்போ ஒரு கப் தண்ணி விட்டுக்க போறேன். இதை நல்லா அரைச்சிட போறேன். இது ஒரு 3 மினிட்ஸ் ஆகும், ப்ராப்பராக கிரைண்ட் ஆகி வந்துடும் உங்களுக்கு கோதுமையெல்லாம். அடுத்து நம்ம ஃபில்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுலேருந்து தான் நம்ம பால் எடுக்க போகிறோம். பால் எடுத்தாச்சு. இதை திருப்பி மிக்ஸி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு கப் தண்ணி விட்டு அரைக்க போகிறேன். அது வாட்டியும் நம்ம அதே பாத்திரத்திலே ஃபில்டர் பண்ணிக்கலாம், தனியாக பண்ணுங்கிற அவசியம் இல்லை. திருப்பி இதுக்கு ஒரு கப் தண்ணி விட்டு திருப்பி அரைச்சு இதை எடுக்க போறேன். இதையும் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். 3 டைம்ஸ் நம்ம பால் எடுத்தாச்சு, நல்லா சக்கையாயிடுத்து. இனிமேல் பால்லாம் எடுக்க வேண்டாம். அடியில் கலெக்ட் ஆன பாலை ஒரு குக்கருக்கோ இல்லைனா கடாய்க்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறேன். பாத்திரம் எடுத்துக்கலாம். இதுக்கு 1.5 கப் வெல்லம் போட்டுக்க போறேன். இதுக்கு 1/2 கப் தண்ணி விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட போறேன். வெல்லம் கரையிற வரைக்கும் பண்ண போறேன். வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போறேன். கோதுமை பாலை ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். 3 கப் தண்ணி விட்டுக்க போகிறேன். இது ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட போகிறேன். இந்த சிம்மெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, த்ரூ அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி கட்டியாக வந்துடும். கலரும் மாறும், திக்கும் வரும் பால். அப்ராக்சிமேட்லி 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடும். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுது, நல்லா திக்கும் ஆகிடுது. ஸோ இதை கலரி விட்டுட்டே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச வெள்ளத்தை இதில் போட்டுற போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இது கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வாட்டரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆற ஆற நல்லா திக்காயிடும். இது கலரி விட்டுட்டே இப்போ 1/2 கப் பால் ஆட் பண்ணிட போகிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். 3 ஏலக்காய் இடித்து போட்டுற போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் ஆஃப் பண்ண போகிறேன். ஆற ஆற திக்காயிடும். ஒரு கடாய் ஹீட் பண்ணி இதுக்கு 2 டீஸ்பூன் நெய் வெட்டுக்க போகிறேன். இதுக்கு கொஞ்சம் திராட்சை, கொஞ்சம் முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன். வறுத்த திராட்சையும் முந்திரியும் வந்து பாயசத்து மேலே டெம்பர் பண்ணிடலாம். நம்ம கோதுமை பாயசம் ரெடி. இப்போ கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கருப்பு கொண்டக்கடலை ஒரு நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஒரு குக்கருக்கு போட்டுக்க போகிறேன். இதுக்கு 1.5 கப் தண்ணி விட்டு குக்கரை மூடி ஸ்டவ் ஆன் பண்ணிட போகிறேன். 1 விசில் வெயிட் பண்ண போகிறேன். 1 விசிலுக்கு அப்புறம் செக் பண்ணலாம். இது நல்லா வெந்திருக்கும். இந்த ரன்னிங் டேப் வாட்டரில் காமிச்சிட்டு ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுக்கு இப்போ ஒரு மேல் பொடி பண்ணிக்க போகிறேன். இதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணி 1 டேபிள்ஸ்பூன் தனியாக 2 வத்தமிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன். நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா பொடி பண்ணிட போகிறேன். மேல் பொடி ரெடி ஆகிடுது. கடாய் ஹீட் பண்ணி 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்க போகிறேன். இதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பீஸ் இஞ்சி, 1 வத்தமிளகாய் போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போறேன். இது நம்ம அரைச்சு வச்ச பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போறேன். இதுக்கு தேவைக்கேற்ற உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போறேன். இதுக்கு 3-4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போறேன். இது ஒரு 1 மினிட் அப்படியே இருக்கட்டும். 1 மினிட்க்கு அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போறேன். நம்ம கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுது. கோதுமை பாயசம் அண்ட் கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுது. ரொம்ப யம்மி டேஸ்டியா இருந்தது, ஹெல்த்தியான ரெசிபிஸ். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, கிட்ஸுக்கு கொடுங்க. ஹோப் யூர் ஆல் ஃபைன். தேங்க்யூ சோ மச். பை பை.